ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ரெசிபி போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நம்ம இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் நாலு கட்டி பூண்டு எடுத்து உரித்து வச்சுருந்தேன் அதை சேர்த்திக்கிறேன் நல்லா வதக்கி விடுங்க பூண்டு வந்துட்டு கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் இந்த சட்னிக்கு பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துனா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கார சட்னி ரொம்ப காரசாரமாக ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்தது ஒரு பதினஞ்சு வர மிளகாய் சேர்த்திக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடை குறைச்சி சேர்த்திக்கங்க அடுத்தது மூணு வரமுளகாய்க்கு ஒரு தக்காளி சேர்த்திக்கங்க நான் பதினஞ்சு வர மிளகாய்க்கு அஞ்சு தக்காளி இது மாதிரி பொடியாக நீளமாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துனா தான் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கணும் அப்போ தான் வந்து சட்னி டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைன்னா பச்சை வாசனை இருக்கும் அதனால் நல்லா குழைய வதக்கி விடுங்க இந்த சட்னி வந்துட்டு இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் அதுவும் கொள்ளு இட்லிக்கு இந்த கார சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும் கொள்ளு இட்லி வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க பாருங்கள் இப்போவே தக்காளி முக்கால்வாசி வதங்கி வதக்கி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குனா போதும் நம்ம மிளகாய் காரம் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டு இந்த சட்னி செய்கிறதுனால அடிபட்டு போயிடும் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த அளவுக்கு மிளகாய் போட்டுக்கலாம் சட்னி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் சப்பாத்தி கூட அருமையாக இருக்கும் குழந்தைங்களாம் ரெட் சட்னின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த சட்னி அரைச்சி கொடுங்க இன்னும் ரெண்டு இட்லி கண்டிப்பாக அதிகமாக சாப்பிடுவாங்க தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வரணும் நம்ம தக்காளி போட்ட இடமே தெரியல அந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திக்கலாம் நிறுத்திவிட்டு கொஞ்ச நேரம் அந்த சூட்லேயே கிளறி விடுங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கிறேன் இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம சட்னியை வந்து தாளிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கங்க வேறு எதுவும் வேண்டாம் கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டுக்குங்க நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு நம்ம இப்போ சட்னியில் சேர்த்திக்கலாம் பாருங்க ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல நல்லெண்ணெய் போதுமானது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழந்தைங்க காரமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்கள் ஒன்று ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக சட்னி எடுத்துகிட்டு அந்த தாளிச்சு பாத்திரத்தில் எண்ணெயை வடித்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட காரசாரமான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களாம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது ஈசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் பாருங்கள் இந்த சட்னி செஞ்ச அன்னைக்கு கொல்லு இட்லி செஞ்சுருந்தேன் கொல்லு இட்லி கூட இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொல்லு இட்லியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்